இப்படி ஒரு வெயில் பார்த்ததே கிடையாது. நேத்து வர போதும் போதும் மழை, இன்னைக்கு ஒரு மழை இருக்கா? இந்த வெயிலுக்கெல்லாம் நல்லா தண்ணி கொடுக்கணும். எனக்கு வேற லைட்டா தலை சுத்துற மாதிரியே இருக்கு. எதுவும் ஜூஸ் கடை இருக்கா? ஆமா அண்ணா, ஒரு மோர் கடை இருக்கு. ஏதாவது மோர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். தம்பி மோர் இருக்கா? அக்கா மோர் எல்லாம் காலி ஆயிட்டு, நிறைய பேர் இன்னைக்கு மோர் தான் வாங்கி குடிச்சாங்க. வெயில பாத்தீங்களா? அம்மா வேல் என்ன கொளுத்துது? நானும் மோர் உக்க நம்பி தான் வந்தேன். சரி சர்பத் போடு. என்ன சர்பத் வேணும்? ப்ளேன் சர்பத்தா இல்லனா நன்னாரியா இல்லனா குல்கி சர்பத்தா? ஏதாவது ஒன்னு கூலாடா. இந்த சும்மா சாதாரண சர்பத் போடுடா, நம்ம வீட்ல போடுவோம்ல அது. சரிக்கா. அம்பி ஒரு நன்னாரி சர்பத், இனிப்பு கம்மியா போட்டுதா, லைட்டா உப்பு போட்டுக்க, அப்ப நல்லா இருக்கும். ஆ சரி தாத்தா. கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு தாப்பா, எனக்கு வேற தல கேரா இருக்கு. ஆ வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். என்னமாச்சி தல கேரா இருக்குன்னு சொல்றா? தண்ணி குடிக்கலையா? குடிச்சனே, சின்ன பாட்டில கொண்டு வந்தேன். இவ்வளவு வேல் அடிக்கணும் எனக்கு தெரியாதுல்ல. அம்மா அங்க பாருங்க. அங்க என்ன நடக்கு? எல்லாரும் கூடி கூடி உட்காந்து பேசுறாவ்ல. என்னாச்சுன்னு தெரியலையே, தள்ளுங்க பாத்துட்டு வரேன். நம்ம தான் கவனமா இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு அவ்வளவுதான். என்ன பண்ணக்கா, நியூஸ பார்த்தாலே பயமா இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல நடக்குன்னு நினைச்சா எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே. எங்க ஹாஸ்பிட்டல்ல நடக்குன்னா பாத்துக்கோங்களா? போன வாரம் தான் புடிச்சோம். ஆமா நானும் கேள்விப்பட்டேன், பிறந்த குழந்தை தானே. அப்ப அதெல்லாம் உண்மையா? எல்லாமே உண்மை, நானே பார்த்தேன்ல. சிசிடிவி வச்சுதான் லாஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னாச்சுங்க, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இவங்களே மாதிரி எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கும்? என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க. அது நம்ம ஊர்ல ஒரு ஆள் நடமாடுறாராம். அவர் இந்த குழந்தை கடத்துறதுக்குதான் வாராருன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் இப்போ இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எங்க ஹாஸ்பிட்டல் அப்படியே ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாங்களாம். அதான் எல்லாரையும் பிள்ளைங்களும் கவனமா இருக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஐயோ அப்படியா? எனக்கு எப்படி இது தெரியாம போச்சு? என்னைக்கு நடந்து? இது நடந்து ரெண்டு வாரம் ஆகுது, எங்களுக்கே போன வாரம் தான் தெரியும். உங்களுக்கு எதுக்குதான் இப்போ தெரியுது? நீங்க தான் ரேஷன் கடைக்கெல்லாம் போவீங்கல்ல, அங்க இதை பத்தி எதுவும் பேசலையா? யாருமே பேசல. எங்க வீட்டுல வேற இருக்கிறது எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். நல்லவேளை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்கம்மா. கொஞ்ச நாளுக்கு உங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்கல்ல, அப்ப அவங்க கூட போங்க. இந்த திருடன் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நம்ம தான் பிள்ளைங்களை பாதுகாப்பா கொண்டு போய் கூட்டிட்டு வரணும். ஆமா இவங்க சொல்றது 100% கரெக்ட். நானும் என்னமோ அப்படிதான் பண்ண போறேன். டியூஷன் போனாலும் பிள்ளைங்க கூட தான் போகணும். சரி நான் என்னமோ வீட்டுல போய் சமைக்கணும், கிளம்புறேன். அப்போ நானும் போயிட்டு வரேன். நேராயிட்டு இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கு. உங்களை எவ்வளவு நேரமா தேடுறது? உங்களுக்கு அப்புறம் வந்தவரே ஜூஸ் குடிச்சு கிளம்பிட்டாரு. நாங்க சர்பத். அந்த தாத்தா போயிட்டாரோ? இருந்தா அவருக்கும் சொல்லிருக்கலாம், பேர பிள்ளைங்க வேற வீட்டுல இருப்பாங்கல்ல. என்னாச்சுக்கா? அது சின்ன பிள்ளைங்க கடத்துறவங்க ஊர்ல இருக்காங்களா, அதான் கவனமா இருக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. தம்பி என்ன சர்பத்து குடிச்சாச்சு, எவ்வளவு ரூபாப்பா? 20 ரூபா. நம்ம ஊர்னா நம்ப முடியலையே. அப்ப நம்ம ஊருக்குள்ளேயே அப்படி இருக்காங்களா? அது யாரா இருக்கும்? மௌலி என்னது யோசிச்சுட்டு இருக்கா, விளையாடாம அமைதியா இருக்கா? இம்மா சசிகுமார் யாருமே விளையாட வரலம்மா. நான் கூப்பிட்டு பாத்துட்டே இருக்கேன், விளையாட வரலன்னு சொல்லிட்டே இருக்காங்க. யாமளும் இது கோபமா இருப்பாவளோ. அதெல்லாம் இல்ல, அவங்கள மாதிரி நீயும் விளையாட போக கூடாது. ரொம்ப தூரமா விளையாட போனா அம்மாட்ட அழிவுலாம் சொல்லிட்டேன். உங்க ஊர்ல என்ன நடக்கும் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க கடத்திட்டு போறவங்களாம் நம்ம ஊர்ல இருக்காங்களாம், அதனால வீட்லயே இரு. அப்படியா? ஆமா அவங்கிட்டலாம் மாட்டினா அவ்வளவுதான். அதனால அம்மா அப்பா சொல்லி பேச்சு கேட்டு ஒழுங்கா வீட்டுல இருக்கணும். அண்ணா கவினை பாத்தீங்களா? கவின்னா கண்ணாடி போட்டிருப்பான், உன்னோட பையன் அவனா? ஆமா அண்ணா அவனே தான். நீங்க பாத்தீங்களா, இந்த வழியா தானே வந்திருப்பான்? இல்லையம்மா நான் பாக்கல, நானே இப்பதான் வந்தேன். 2 டீ சுகர் நார்மலா போட்டா இல்ல அதிகமா போடணுமா? 1 டீக்கு நார்மலா, இன்னொரு டீக்கு ஹையா போடுங்க. என்ன தம்பி இந்த ஊருக்கு புதுசா? இல்ல பழசு, நான் கார்ல இருப்பே கொண்டு வந்து தாங்க. அண்ணா கவினுக்கு இப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கண்ணா, இவ ஊர்ல என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க, எனக்கு பயமா இருக்குண்ணா. எங்கல போனா? ஒண்ணு காணலன்னு சொல்லி என்ன தேடுறேன் தெரியுமா? அதுக்கு இதுக்கு இப்படி வேகமா அடிச்சீங்க, என்ன வலிக்கு தெரியுமா? தம்பி ஊர்ல என்ன நடக்கும் தெரியுமா? அதான் அம்மா உம்மல கோபத்துல அடிச்சாங்க. ஒழுங்கா இப்ப என் கூட வா. மழைதான் இப்ப பெஞ்சு, ஆனாலும் வெயில் அடிக்கு. காலையில இருந்து வெளியே வரல, இப்பந்தான் வந்திருக்கேன். மௌலிகா எங்க போற, கடைக்கா? இல்ல சும்மா தான் வெளியே வந்தேன். அப்படியா? நாங்க அங்க விளையாடிட்டு இருக்கோம், நீயும் வாரியா? யாரெல்லாம் அங்க வந்து பாரு, வா. இரு நானும் வரேன்.
நம்ம என்ன கேம் விளையாடலாம்? மௌலிக்கணமே என்ன கேம் விளையாடலாம்? கண்ணம்பூச்சி விளையாடுமா? கண்ணம்பூச்சி வேண்டாம், எனக்கு இப்ப விளையாட பயமா இருக்கு. எங்க அம்மா வேற அங்க யாரோ கடத்துறதுக்கெல்லாம் வராங்கன்னு சொல்றாங்க. நம்ம சும்மா கண்ணை திறந்து விளையாடுற மாதிரி விளையாடலாம். ஆமா, பால் இருக்கா? பாலா? அது ரொம்ப போர் அடிக்கும். வேண்டாம். அப்போ ஒரு கேமும் விளையாடண்டாம். எல்லா கேமும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா? பால் எடுங்க, பால் எடுத்துட்டு அதுல தான் விளையாடுவோம். அதுக்கப்புறம் வேற விளையாட்டு விளையாடலாம். பால் இல்லல, எங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கு, எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போ. இந்த பால் வச்சு ஒரு கேம் விளையாடுவாங்க தெரியுமா? அவங்க காலில் பந்து எறியணும், அப்போ அவங்க பந்து மேலே படாமல் ஓடிட்டே இருக்கணும். யார் மேலே அந்த பந்து விழுந்துட்டோ அவங்க அவுட்டு. லே கவினு, போன வருஷம் ஸ்கூல் டேக்கு நமக்கு இந்த கேம் தானே வச்சாங்க? ஆமாம், நீ கூட தோத்துட்டல. இந்த பால் போதுமா? இதை விட பெரிய பால வீட்டுல இருக்க எடுத்துட்டு வட்டா? இல்ல போத, நம்ம நாலு பேர் தானே. இப்ப நம்ம எந்த கேம் விளையாட போறோம்? முன்னாடி ஒரு கேம் உண்டு தெரியுமா, ஒருத்தங்க நின்று வெளியே பந்து எறியணும், நம்ம மேல பட்டுனா அவங்க அவுட். அந்த கேம் ஐயோ சூப்பர். அப்ப ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் கே தான் ஃபர்ஸ்ட். ஒரு அப்ப கவின். கவின் என்ன பால் நாங்க இங்க இருந்துதான் பால் எறியணுமா? அங்க பக்கத்துல வந்தா என்ன? அப்பெல்லாம் வரக்கூடாது, கேம் இதுதான். ஒழுங்கா அங்க இருந்து எரி. பேசிட்டு இருக்கும் போதே எரியறான். நீங்க எல்லா இடமும் ஓடிட்டு இருந்துச்சுன்னா நான் எறிகிற பந்து எப்படி உங்க மேல விழும்? ஓடே இடத்துல நின்னு ஓடிட்டே இருங்க. மௌலி அவுட்டு, கவின் அவுட்டு. நானே இப்ப வந்தேன். மௌலிய கைப்ப வீச போறேன்னு சொல்லிட்டு பந்து வீசு. சரி, இப்ப நான் பந்து வீச போறேன். 1, 2, 3. சரவணன் அவுட்டு. மௌலி பால்தா. கார் பக்கத்துல யாரும் நிக்கிறாங்களா? அவங்க யாரு யாருன்னு தெரியல. இப்ப பந்து வீச போறான், கவனமா இரு. 1, 2, 3. எப்படி? மௌலி அவுட்டு. மௌலி அங்க தள்ளி போயிருந்து ஏறி இப்படி பக்கத்துல வர. இப்ப நான் பந்து வீச போறேன். 1, 2, 3. இனிமே உன்னால தப்பிச்சு போக முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா குழந்தையெல்லாம் கடத்து வருவா? என்ன நடக்குதுங்க? நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேம்ல, அந்த ஆளு யாருன்னு பாத்தி. அப்ப அவர் தான் குழந்தைய கடத்தினவரா இருக்கும். அப்படியோ? நான் இவ்வளவு நேரம் அவரு பக்கத்துலதான் இருந்தேன். அப்ப என்ன கடத்திட்டு போயிருந்த? அவ்வளவுதானே? நம்ம நாலு பேர்ல யாரோ ஒருத்தர் கடத்துறதுக்குதான் நம்ம பக்கத்துல அப்படி வந்து நின்னாரு. நல்ல வேலை போலீஸ் அங்கிள் வந்து காப்பாத்திட்டாங்க. எனக்கு இன்னும் என் ஹார்ட் பீட் ஸ்பீடா துடிச்சுட்டே இருக்கு பாரு. அம்மா, திடீர்னு போலீஸ் வந்ததுனால நல்லா பயந்துட்டேன். நம்மளை விட சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஸ்வீட் காமிச்சு இல்லைன்னா பிஸ்கட் காமிச்சு கடத்து கொண்டு போயிருவாங்க. நம்ம அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அம்மா சசி, அரைக்கரண்டி மாதிரி இருந்தா அவ்வளவுதான். என்ன பிள்ளைங்களா, பயந்துட்டீங்களா? கவனமா இருக்கணும் சரியா? உங்களுக்கு தெரியாதவங்க எல்லாம் பக்கத்துல நின்னா அவங்க கிட்ட போகவே கூடாது. சார், நல்ல வேலை நீங்க வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. இட்ஸ் ஓகேமா, அதான் எங்க டியூட்டி. நான் வீட்டுல போய் எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லணும். நான் போயிட்டு வரேன். சரவண, டியூஷன் போவோமா? நேரம் ஆயிட்டுல. லே டைம் பார்த்தா இப்போ 3:30 ஆகுது. 4 மணிக்கு போகலாம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நானும் வரேன். ஐயோ எங்க பால்!